Welcome, this is PSK. இன்னைக்கு வந்து நம்ம ஷிப்பில் இந்த ஆங்கர் எப்படி ஒர்க் ஆகுது, அது உண்மையிலேயே எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆங்கர் வந்து ஷிப்பு நிறுத்துறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் அப்படி நினச்சிருந்தீங்கன்னா அது தப்பு. ஆங்கர் வந்து ஷிப்பை வந்து மூவிங் ஷிப்பை நிறுத்துறதுக்கு இல்லை, ஷிப்பு நடுக்கடலில் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆங்கரு. இதில் என்னடா விஷயம் இருக்குது, எங்களுக்கு தான் தெரியுமேடா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது ஃபுல்லாக பின்னாடி உள்ள ஒரு சயின்ஸை பார்க்க போகிறோம் இன்றைக்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷிப்போட ஆங்கரை வந்து கடல் கடியில் தூக்கி போட்டுருவாங்க. அது வந்து ஓஷனோட சீபெட்டில் மாட்டிக்கும். அப்போ வந்து மாட்டினவொன்னே இந்த ஷிப்பை வந்து நவராமல் பார்த்துக்குமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஷிப்போட வெயிட் வந்து ஆவரேஜாக இப்போ இருக்க மாடர்ன் ஷிப்ஸ் எல்லாமே 2,00,000 tons கிட்டே வரும் வெயிட்டு. அதாவது ஒரு டன்னுன்றது 1000 கிலோ, அப்போ 2,00,000 டன்னுனா எவ்வளோ வெயிட்டுன்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ பெரிய ஷிப்பை ஒரு சாதாரண ஒரு ஆங்கர் வந்து நவத்தாமல் பார்த்துக்குமா? டவுட் வருதுல்ல? இப்போ இதை தான், இதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உண்மையிலேயே இந்த ஆங்கர் வந்து ஷிப்பை நவராமல் பார்த்துக்கிறது இல்லை, அந்த செயின் தான் ஷிப்பை நவராமல் பார்த்துக்கிறது. அது எப்பறம் செயின் பார்த்துக்கோம் அப்படின்னா, அந்த செயினோட வெயிட்டு தான். ஆங்கரை பிடிச்சிக்கிற செயினோட வெயிட்டு வந்து செம்ம ஹெவி. இந்த செயின் தான் உண்மையிலேயே இந்த ஷிப்பை நவராமல் பார்த்துக்கிறது. ஆனால் வெயிட்டு மட்டும் போதுமா ஷிப்பை நவராமல் பார்த்துக்க அப்படின்னா இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு குட்டி சயின்ஸ் இருக்குது, அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் அந்த செயின்னு வச்சுக்கோங்க. இந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அதோட ஆங்கர். இப்போ இந்த ஷிப்பு வந்து நவராமல் இருக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஷிப்பை ஸ்லோ டவுன் பண்ணி நிறுத்திடுவாங்க. உங்களுக்கு டவுட் வரணும், ஷிப்பில் எப்படி பிரேக் பிடிக்கிறாங்க அப்படின்னு. ஆங்கர் யூஸ் பண்ணி பிரேக் பிடிக்கல அப்படின்னு நான் சொல்லிட்டேன், அப்புறம் எப்படா ஷிப்பில் பிரேக் பிடிக்கிறாங்க அப்படின்ற டவுட் நேரம் வந்திருக்கணும். அந்த இதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஆங்கரை வந்து பிரேக் பிடிக்கலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஆங்கரை யூஸ் பண்ணி பிரேக் பிடிக்கல அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் ஷிப்பில் எப்படி பிரேக் பிடிக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இன்றைக்கி வந்து இந்த ஆங்கரோட விஷயத்தை பார்க்கலாம். இந்த ஆங்கரை வந்து ஷிப்பை வந்து போட்டுருவாங்க. இதுதான் அந்த ஆங்கர்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஷிப்போட செயின் மாதிரி. இப்போ இந்த இதை பொதுவாக உடனே வந்து ஆங்கரை விட்டுட்டாங்க அப்படின்னா சீபெட்டில் மாட்டிக்கிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னால் ஷிப்போட வெயிட் ரொம்ப அதிகம். ஸோ அதை மூவ் ஆகாமல் நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ தான் லென்த்து விட்டு போட்டாங்கன்னா ஈஸியாக அந்த ஆங்கரு பிடிங்கிட்டு வந்துடும். அதே மாதிரி ஆங்கர் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகாது. சீபெட்டில் மட்டு சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் ஆங்கர் யூஸ் ஆகும். இதுவே ரொம்ப ஹார்டாக இருக்க ஃப்ளோர்னால் ஆங்கர் மாட்டவே மாட்டாது. ஸோ இப்போ பார்க்கலாம், ஆங்கர் வந்து போட்டு என்ன பண்ணுவாங்க, பொதுவாக ஷிப்பில் எக்ஸஸாக விடுவாங்க செயின்ஸை. அதிகமாக அளவுக்கு மீறி செயின்ஸை உள்ளே விடுவாங்க. இந்த செயின்ஸை விட்டுக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும், கொஞ்ச நேரத்தில் ஆங்கர் போய் கீழே லாக் ஆகணும்னு அப்புறமும் ஷிப்பு நவரும். ஏன்னா அலை அடிச்சுக்கிட்டே இருக்கா, ஷிப்பு நவரும். அப்படியே நவந்துக்கிட்டே இருக்கும் போது அந்த ஆங்கரை வந்து கொஞ்சமாக ஒரு ஆங்கிளில் வருது. எப்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் வருதோ இதுதான் ஷிப்பை லாக் பண்ணுறது. இந்த ஆங்கிள் பேர் தான் கேட்னரி. இந்த ஆங்கிளில் வந்துச்சுன்னா எத்தனை 1000 டன்னாக இருந்தாலும் ஷிப்பு லாக் ஆகி மூவ் பண்ணவே முடியாது. இந்த ஆங்கிள் தான் கேட்னரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கிள் வந்தோன்னா ஷிப்பு யூஸ்வலி நவரவே நவராது. இந்த ஆங்கிள் வந்துச்சுன்னா ஷிப்பு லாக்டு. அப்போ இவ்வளோ பெரிய ஷிப்பை பிடிச்சி வைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள இந்த செயினும் ஆங்கரும் போட்டோம். அப்புறம் எப்படி அந்த செயினை எடுக்க முடியும் அப்படின்ற டவுட் வரணும். இது எடுக்கிறது கஷ்டம்தான். இதனால் என்ன பண்ணுவாங்க, பொதுவாக இதே ஷிப்பை மூவ் பண்ணி இந்த ஆங்கருக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடுவாங்க. ஆங்கருக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கொஞ்சமாக இந்த செயினை மேலே எடுப்பாங்க. இதுதான் ஒரே வழி. இப்படி எடுக்கும்போது இந்த ஆங்கிளுக்கு ஸ்ட்ரைட்டான ஆங்கிளுக்கு ஆங்கருக்கு ஸ்ட்ரைட்டான ஆங்கிளுக்கு வரலனா அவங்களால ஷிப்பை வந்து மேலே ஆங்கரை வந்து மேலே தூக்கவே முடியாது. இந்த ஆங்கரை மேலே தூக்கும் போதே ஹை ஜெட் ஸ்ட்ரீமில் இந்த ஆங்கரையும் செயினையும் இந்த செயினை வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. செயினை வாஷ் பண்ணிக்கிட்டு மேலே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து கடல் தண்ணியில் வந்து இரும்பை போடுறோம், அதில் உப்பு இருக்குது, அதோடு சேர்ந்து நிறையா மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இருக்குது கடலில். ஸோ இதெல்லாம் வந்து செயினில் மாட்டுச்சுன்னா அதோட லைஃப் டைம் ரொம்ப கம்மியாகிடும். இதனால தான் நம்ம அதை தூக்கும் போதே ஃப்ரெஷ் வாட்டர் மூலமாக அதை வாஷ் பண்ணிடுவோம், ஆங்கரையும் வாஷ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம செயின் இப்போ உள்ளே விடுறோம், அது எவ்வளோ செயின் உள்ளே போயிருக்குன்ற நமக்கு ஐடியா நமக்கு தெரியணும். அதனால் அந்த ஷிப் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணிட்டாங்க, செயினுக்கு வந்து ஒரு மார்க்கிங் வச்சுட்டாங்க. ஒவ்வொரு 90 feet, அதாவது 27.4 meter கிட்ட வரும், அந்த இதுக்கு ஒரு ரெட் கலர் லிங்கிங் இருக்கும். இதே செயினில் ஒவ்வொரு 90 feet ஒரு ரெட் கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, ரெட் கலரில் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ எவ்வளோ விடுறோன்னு அப்பயும் குழப்பம் வரும். இதனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த ரெட் கலருக்கு ரெண்டு சைட்லேயும் ஒயிட் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 90 ஃபீட்டுக்கு இந்த ரெண்டு சைட்லையும் ரெட் கலருக்கு ரெண்டு சைட்லேயும் ஒரு ஒயிட் லிங்க் இருக்கும், அது 90 ஃபீட். இப்போ ரெண்டு இருந்துச்சுன்னா அது வந்து 180 ஃபீட். 3 ஒயிட் லிங்க்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களே கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஆங்கர் வந்து ஷிப்பை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, மூவிங் ஷிப்பை ஸ்டாப் பண்ணுறதுக்கு கிடையாது, ஷிப்பை நிற்கிற ஷிப்பை ஸ்டெபிலைஸ்டாக மூவ் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் ஆங்கர். ஸோ இன்றைக்கி வந்து ஆங்கர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்து வந்து சில வீடியோஸில் ஷிப்பை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். Give me a hoorah!